Hi friends, welcome to Ecdial. இன்னைக்கு wiring joint நாம எப்படி பண்ணனும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஏசிக்கு நிறைய பேர் wiringல எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆயிருச்சு அப்படினு சொல்லி தீப்பிடிச்சு எரிஞ்சு உயிர் போறக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த wiringல. அந்த மாதிரி wiringல என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ wiring எல்லாரும் பண்றது இப்படி முறுக்கி விட்டுட்டு இப்படி டேப் அடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி முறுக்கி விட்டு இந்த மாதிரி டேப் பிடிச்சிடுவாங்க. இது ராங் வயரிங். இந்த மாதிரி வயரிங் பண்ண கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லாம இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் மாதிரி இதாயிக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஹெவியா இருக்குங்காட்டி இந்த இடத்துல ஒரு ஹீட் உருவாகும். இந்த இடத்துலயும் ஒரு ஹீட் உருவாகும், இதுவும் இந்த இடத்துல ஒரு ஹீட் உருவாகும். இது ரெண்டுமே ராங் கனெக்ஷன், தப்பான இது. இந்த மாதிரி பண்ண கூடாது. இந்த ரெண்டு இது மாதிரி கண்டிப்பா பண்ண கூடாது. ஓகேங்களா? இப்போ கரெக்ட்டான வயரிங் எப்படி பண்ணனும்னு சொல்றேன். ஸ்லீவ் எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸ்லீவ் எடுத்துட்டு இந்த வயரினுடைய பாதி, ஓகேங்களா, அதே மாதிரி இந்த வயரினுடைய பாதி எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த இதில் வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த எக்ஸ் மாதிரி வச்சிங்கன்னா க்ளோஸ் ஆகிடணும். இந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லீவ் இதுக்குள்ளே போட்டுருங்க. இந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்லீவ் உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இந்த எக்ஸில் கரெக்டாக வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல பெண்டு டைட் பண்ணுறோம். நல்லா டைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எந்த பிசுறும் இல்லை, லூஸ் கனெக்ஷனும் இல்லை. கரெக்டாக வந்து அந்த ஸ்லீவ் வந்து உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் ஹீட்டு குறையட்டும். இப்போ வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒயரிங் எப்படி இருக்குமோ அதே அளவு தான் இருக்குது. எந்த ஒரு குண்டா இருக்கிறதோ தடிமனாக இருக்கிறதோ அந்த மாதிரி இல்லை. இந்த குண்டா இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வரும், இதுதும் நியரஸ்ட்டாக ஒரே மாதிரி தான், ஆனால் வந்து இந்த இடத்துல ஒரே இடத்துல சுருக்கிடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இது ஒரே இடத்துல உருண்டு இருக்குது. இந்த மாதிரி உருண்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீட்டு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஹீட் உருவாச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற இதே மாதிரி இன்னொரு ஒயர் ஜாயின் போட்டிருக்கிறதுக்கும் அதே மாதிரி ஹீட் ஆகி ரெண்டு ஜாயிண்ட் ஆகி ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணவே கூடாது. பார்த்துங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நல்ல ஒரு ஜாயிண்ட்டை வந்து ப்ராப்பராக எடுத்து இது பண்ணிவிட்டு ஸ்லீவ் போட்டு இது பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டிங்கன்னா இங்கே வருங்க, இங்கே இழுத்திங்கன்னா கூட வராது. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே வந்துடும். இதை பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இதுவும் வராது. அதே நேரத்தில் ஹீட் ஆகாது, ஃபயர் ஆகாது. ஒயரிங் ஜாயிண்ட் ப்ராப்பராக இருக்கும். இது இது ப்ராப்பரா இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி வயரிங் ஜாயிண்ட் எப்பவுமே கொடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் friends இப்போ இந்த வீடியோல இந்த வயரிங் பத்தி ஜாயிண்ட் பத்தி நாம பார்த்தோம் இந்த மாதிரி பண்ணனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து ஏசிக்கு மட்டுமா அப்படினு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல உங்களுடைய வீட்டினுடைய வயரிங் அல்லது ஒரு எக்யூப்மென்ட்க்கு இது பண்றீங்க அப்படினா அதனுடைய வயரிங் எல்லாத்துக்குமே இது ஒரு பக்காவான ஒரு மெத்தடா இருக்கும் இத ஃபாலோ பண்ணனா எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஹீட் ஆகிறது ஃபயர் ஆகிறது இந்த மாதிரி பெரிய அளவு பிரச்சனை இல்லாம நீட்டான ஒரு வயரிங் கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுத்துங்க அப்பதான் நாம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் அதுபோக பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்சஸ் பத்தி எனக்கு டவுட் இருக்கு இத பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படினு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய WhatsApp நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க WhatsApp பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அப்படி இல்ல எனக்கு ஃபோன் கால்ல டைரக்டா பேசணும் அப்படினா காலையில 10 to 5 நீங்க கூப்பிடுங்க கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் அவங்கனால ஏதாவது கிளியர் பண்ண முடியலனா கண்டிப்பா எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் thank you